இங்கே பாருங்களேன், இதுக்கு பேர் தான் தூக்கணாங்குருவி கூடு. சின்ன சின்ன வைக்கோல், புல், காஞ்ச புல் இதை வச்சு தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலத்து இன்ஜினியர் கூட இப்படியெல்லாம் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஒரு வழியாக உள்ளே போய் மறு வழியாக வெளியில் வர்ற அளவுக்கு இரண்டு பாதைகள் கொண்ட இந்த தூக்கணாங்குருவி கூடு. தலைக்கீழ தான் தொங்கும், ஆனால் குருவியோ குருவியோட முட்டையோ கீழே விழாது. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா, தலைக்கீழ இருக்கும். பாருங்கள் என்ன ஒரு வினோதமான ஒரு பறவை, ஒரு குட்டி பறவை வந்து எவ்வளோ அழகாக தன்னுடைய வீடை வந்து வடிவமைச்சிருக்கு. இது வந்து நிறைய கிராமப்பகுதியில் பார்த்திங்கன்னா மரத்துலலாம் தொங்கும். அந்த குட்டி அந்த முட்டை போட்டு அது குஞ்சு பொறித்த பிறகு அந்த குருவி கூடு அப்படியே அந்த மரத்துலேயே தொங்கிகிட்ருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அதனுடைய உள் அமைப்பு, மழை வெயில் புயல் காற்று பனி எந்த பாதிப்பும் அதில் வராத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த கூடு கட்டியிருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் தூக்கணாங்குருவி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுடைய தூக்கணாங்குருவி கூடு ஃபோட்டோவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.